அகமகி ஓம் இன்று ஆர்ப்பரிப்போம் அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம் தந்தை மகனாவே மகிமை புகழுமக்கே என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே குருத்துவ திருக்குலமா அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார் அரச குருத்துவ திருக்குலமா அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார் பயனுள்ள அனைத்தையும் கற்பித்த பணிவுடன் அவர் மீறி நடக்க செய்தார் பயனுள்ள அனைத்தையும் கற்பித்த நேரி நடக்க செய்தார் அன்பின் ஆண்டவரே ஆட்சி செய்பவரே அருகில் இருப்பவரே இயேசுவே வாழியவே அவரது உரை வீடம் வருவோம் மகிழ்வோம் அவரது திருவழி பணிவோம் தொழுவோம் இன்றைய திருப்பலியானது ரோம் நகரில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சலேசின் சபையை சார்ந்த ஃபாதர் ஜேசு புதுமைதாஸ் எஸ்டிபி அவருடைய கருத்துக்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் பீட்டர் பின்னலருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீகளை பார்ட்டிக்காகவும் அருள்ஜெய் பாண்டியன் அவருடைய ஆன்மீகளை பார்ட்டிக்காகவும் அருள் தந்தை வளன் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் என்ற திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நம் மாதாநகர் பங்கின் வழிகாட்டியாக மங்கா ஒளியாக நம்மோடு நம்மில் ஒருவராக பயணித்து கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை வளன் எஸ்விடி அவர்களின் 11ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு நிறைவு நாள் இன்று. குருத்துவம் என்பது இறைவனின் மிக உன்னதமான தெய்வீக கொடையாகும். இறைவன் தன் ஊழியரை தாயின் கருப்பையிலிருந்து பெயர் சொல்லி அழைக்கின்றார் என்பதை இறைவாக்கினர் எரேமியா எடுத்துரைக்கின்றார். இறைவனின் மாட்சிமைக்காக தன்னையே அர்ப்பணித்த நம் பங்கு தந்தை வளன் எஸ்விடி அவர்கள் இறைவார்த்தை சபையில் சேர்ந்து இறைவார்த்தையை வாழ்வாக்கிட என்ற விருது வாக்கை ஊன்றுகோளாக கரம் பற்றி 11 ஆண்டுகளாக இரவு பகல் என்று பாராமல் இறை மக்களுக்கு பணியாற்றியதற்காகவும் நம் பங்கில் பணியாற்ற அவரை அனுப்பியதற்காகவும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் அருள் தந்தையின் பாடல்கள், நற்செய்தி பணிகள், ஆராதனைகள் யாவும் இணையதளங்களில் மேலும் உயர்வடைய தூயாவியாரின் வல்லமையோடு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை அருளவும் நம் அன்னையின் அரவணைப்பில் என்றும் இறைவார்த்தையை வாழ்வாக்கிட வேண்டியும் மேலும் அதி தீவிரமாக பெருகி வரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து நாட்டு மக்கள் விரைவில் நலம் பெறவும் மரித்த ஆத்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றி அருளவும்
மரித்தவரின் குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதல் அளிக்கவும் வேண்டி இல்லங்களில் இருந்தவாறு பக்தியோடு தெய்வீக திருப்பள்ளியில் பங்கேற்போம். வாருங்கள், நம் தந்தையோடு பயணிப்போம். இறை வார்த்தையை வாழ்வாக்கிட. இந்த திருப்பள்ளியானது மிக சிறப்பான முதலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இறைவன் எனக்கு கொடுத்த இறை அழைத்தல் என்ற அந்த மேன்மையான கொடைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த திருப்பிடத்திலே 11 ஆண்டுகள் இறை பிரமாணிக்கத்தோடு என்னோட ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல முறையிலே வழி நடத்த இறைவன் எனக்கு தந்த ஆசிரியருக்காக நன்றி சொல்கிறேன். இந்த திருப்பலியை நம்முடைய மாதானாகர் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் சிறப்பு கருத்துகளுக்காகவும் இறைவார்த்தை சபையினுடைய கருத்துகளுக்காகவும் மிக சிறப்பானவற்றை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீ இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாகு தூயவரான தந்தையே உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் லட்சியே தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குபவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று த்ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Yeah.
நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுள்ளது சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். எனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, அழைப்பு என்பது பிழைப்பு அல்ல. விட்டுவிட வேண்டியவற்றை கட்டிப்பிடித்தால் கட்டிப்பிடிக்க வேண்டிய கடவுள் நம்மை விட்டுவிடுவார். கடவுள் இந்த உலகத்திலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து ஏறக்குறைய 11 ஆண்டுகள் குருவாக கடவுளுக்கு பிரமாணிக்கும் உள்ள வகையிலே ஆண்டவருடைய இந்த திருப்பிடத்திலே ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ இறைவன் என்னை அழைத்ததற்காக இந்த நாளில் நான் நன்றி செலுத்துகின்றேன். இறை வார்த்தையை வாழ்வாக்கிட என்ற விருது வாக்கோடு 2010 இதே நாள் சனிக்கிழமை கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜிஸ் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு 5வது குருவாக இறைவார்த்தை சபைக்காக திருநிலைப்படுத்தப்பட்டேன். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாள் முதல் இந்த நொடி வரை கடவுள் என்னை பல்வேறு நிலைகளிலே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக நான் இந்த பலிப்பிடத்திலே இன்று வரை கடவுளுக்கு பிரமாணிக்கும் உள்ள வகையிலே வாழ என்னை இறைவார்த்தை சபைக்கு திரு அவைக்கு கொடுத்த என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு இருந்து நான் இந்த நிலைக்கு வர பல வாய்ப்புகளை கொடுத்து என்னை வழிநடத்திய இறைவார்த்தை சபை, நான் பணி செய்த இடத்திலே என்னோடு பணி செய்த குருக்கள்,
மக்கள் குறிப்பாக இந்த மாதாநகர் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுள் கொடுத்த அழைத்தல் என்ற இந்த வாழ்வை தடம் புரளாமல் நான் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இறை மக்கள் இந்த திருப்பலிலே என்னோடு இணைந்து திருப்பலி பங்கேற்க முடியாவிட்டாலும் கூட நேற்று தினத்திலிருந்தே பங்கு மக்கள் நிறைய பேர் இந்த குருத்துவ தின வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் என்னை வெறுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் வெறுத்தது, நிராகரித்தது, புறம் தள்ளியது, அவமானப்படுத்தியது, சித்திரவதை செய்தது, சிலுவையிலே அறைந்து கொன்றது. இதற்கு நாம் சாட்சிகள். இந்த உலகம் பல வேளைகளிலே நல்லவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது, வேதனைகளை கொடுக்கிறது, ஏழ்மையை கொடுக்கிறது, வறுமையை கொடுக்கிறது. நேற்று தினம் ஒரு குடும்பத்தார் என்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு தங்களுடைய வாழ்வை பற்றி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். பங்கிலே நல்ல நிலையிலே இருந்த ஒரு குடும்பம், தொழிலே ஓகோ என்று வளர்ந்த ஒரு குடும்பம், இந்த பெருந்தொற்றின் காரணமாக தொழில் முடக்கப்பட்டு இப்போது சாப்பிடக்கூட வழியில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வேதனையை, ஏழ்மையை, வறுமையை சந்திக்கிற அந்த குடும்பம். கோவிலுக்கு நன்றாகவே செய்வார்கள், முன்னின்று பல பணிகளை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம்? கடவுளை சார்ந்து நாங்கள் வாழ்கின்றோம், கடவுளை கதி என்று வாழ்கின்றோம், யாருக்கும் எந்த துரோகம் செய்தது கிடையாது, ஏமாற்றியது கிடையாது, நேர்மையான வழியிலே நாங்கள் நடக்கின்றோம், நேர்மையான வழியிலே நாங்கள் வாழ்கின்றோம், கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை எங்களுக்கு கொடுக்கிறார், கடவுள் ஏன் எங்களை இவ்வாறு சோதிக்க வேண்டும், இந்த அளவுக்கு எங்களை தள்ள வேண்டுமா, சாப்பிட்றது கூட பசில்லாத ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா, பசினா என்னன்னு இப்போதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று ஆதங்கத்தோடு விரக்தியோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது நமக்குள் தோன்றக்கூடிய ஒன்று, இந்த உலகத்திலே உண்மையாக வாழ்கிறவர்கள், நேர்மையாக வாழ்கிறவர்கள், கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்பவர்கள் வாழ்விலே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். ஆனால் ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்கிறவர்கள், திருடுகிறவர்கள், குறுக்கு வழியிலே முன்னுக்கு வர நினைப்பவர்கள் ஓக ஆக என்று நலமோடு வாழ்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கிறது. நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் அநியாயமாக வாழ்பவர்கள் நல்லா இருப்பதையும் பார்க்கிற பொழுது ஏன் இறைவா என்ற கேள்வி இந்த குடும்பம் கேட்டது போல நாமும் கடவுளிடம் கேட்க நமக்கு தோன்றுகிறது. இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுவது உண்டு, அதற்கான பதில் நம்மிடம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒரு சில கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாது, அந்த கேள்விகளுக்கு கடவுளால் மட்டுமே பதில் கொடுக்க முடியும். காரணம், இறைவனும் இந்த நிலைக்கு உட்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைக்கு கடவுள் உட்பட்டிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிலையை, நாம் அனுபவிக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலையை அனுபவித்தவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகை சார்ந்தவள் அல்ல, நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், எனவே இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கிறது. அப்படி என்றால் கஷ்டம், துன்பம், பிரச்சனை நமக்கு வருகிறது என்றால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். நாம் இந்த உலகை சார்ந்தவள் அல்ல, எனவே கடவுள் நம்மை
இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் நான் அந்த துன்பத்தை சந்திக்கிறோம். அப்படி என்றால் துன்பம் யாருக்கு வரும்? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறாரோ, அதிகமாக நேசிக்கிறாரோ, அவளுக்கு அதிகமான துன்பங்களை கொடுப்பார். கடவுளை சார்ந்து வாழ்பவர்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். நாம் இப்படிப்பட்ட துன்பங்களை, கஷ்டங்களை, இழப்புகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் என்ன? கடவுள் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். முன்னே நான் இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். ஆக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள் தவிர்க்க முடியாது. இந்த துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குள்ளே பொதுவாக இந்த துன்பங்கள், கஷ்டங்கள் நமக்கு வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றுவது இரண்டு வகையான எண்ணங்கள். ஒன்று நேர்மறை எண்ணங்கள், இரண்டு எதிர்மறை எண்ணங்கள். இந்த இரண்டு எண்ணங்களுக்கு இடையே, இந்த இரண்டு சக்திகளுக்கிடையே எப்போதுமே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். எங்கு நேர்மறை சக்திகளுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கிறதோ அங்கு எதிர்மறை சக்திகளின் செயல்பாடும் அதிகமாக இருக்கும். இதே நட்சத்திரத்திலே இயேசு உலகு என்று குறிப்பிடுவது இந்த எதிர்மறை சக்தியை தான். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது அவரின் கொள்கைகளான அன்பு, நீதி, சமத்துவம் ஆகியவற்றை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றோம். அவருடைய நேர்மறை சக்தியின் கருவிகளாக நாம் மாற ஆரம்பிக்கிறோம். இதன் காரணமாக இந்த எதிர்மறை சக்திகளிலிருந்து எதிர்ப்புகளும், துன்பங்களும், சோதனைகளும் வர ஆரம்பிக்கின்றன. நாம் இந்த நாளிலே நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கோம். நாம் யாரை சார்ந்தவர்கள்? கிறிஸ்துவையா, இந்த உலகத்தையா? அன்புக்குமே நேர்மறை எண்ணமே மிக சிறந்த வாழ்வுக்கு, வெற்றிக்கு நம்மை இட்டு செல்கிறது. எந்த செயலையும் நாம் நேர்மறை எண்ணத்தோடு நாம் பார்த்தால் பல மடங்கு நாம் பயன்பெறுவோம். உதாரணமாக விபத்திலே ஒரு கையை இழந்தவரை பார்த்து உங்களுக்கு ஒரு கை போய்விட்டதே என்று புலம்பி சொல்வதை விட உங்களுக்கு ஒரு கை இருக்கிறதே என்று சொல்கிற போது அங்கே உற்சாகமும் ஆறுதலும் கிடைக்கிறது. ஆக நேர்மறையோடு நிமிர்ந்து பார்த்தால் கண்ணுக்கு எட்டாத தூரம் கூட நமக்கு தொலைவிலே தெரியும். ஆக பீரங்கியை விட அதிக சக்தி வாய்ந்தது இந்த நேர்மறை எண்ணங்கள். இன்றே கடைசி நாள் என்று நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் சொர்க்கம் நம்முடைய வசமாக மாறும். கலிபோர்னியாவிலே பிறந்த வில்லியம் சிட்னி போர்ட்டர் தன்னுடைய வாழ்விலே அனைத்தையும் எதிர்மறையாக பார்த்து நொந்து போயிருந்தவர். அவருடைய வாழ்விலே அடிக்கு மேல் அடி. இள வயதிலே தன்னுடைய தாயை இழக்கிறார். தாய் இறந்தவுடனே தந்தை இவரை தனியே விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார். பாட்டி வீட்டிலே வாழ்கிறார். தன்னுடைய மாமாவுடைய மருந்து கடையிலே வேலை செய்கிறார். அவர் வேலைக்கு சேர்ந்தவுடனே அந்த மருந்து கடையிலே வியாபாரம் இல்லை. அந்த கடையானது விலை பேசப்பட்டு விற்கப்படுகிறது. கடையிலிருந்து விரட்டி எடுக்கப்படுகிறார். அதன் பிறகு ஏதல் என்ற பெண்ணை திருமணம் செய்கின்றார். திருமணம் செய்து குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த அந்த முதல் குழந்தை இறந்து போகிறது. இரண்டாவது குழந்தை காச நோயினால் அவதிப்படுகிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. சிறிய வங்கியிலே மேலைக்காக ஒரு லோன் வாங்குகிறார். ஆனால் அவர் மேல் திருட்டு பட்டம் கட்டி வேலை இழந்து கடைசியிலே ஜெயிலுக்கு செல்கிறார். பிறகு உண்மையானவர் என்று சொல்லி அவர் விடுதலை செய்யப்பட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்து ஒரு சிறிய பத்திரிகையை நடத்துகிறார். 6 மாதத்திலே அதையும் இழுத்து மூடுகிறார். முந்தைய அந்த திருட்டு குற்றம் மீண்டும் குற்றத்திற்காக மீண்டும் சிறைசாலைக்கு செல்கிறார். தன்னுடைய மனைவி ஏதில் இறக்கிறாள். சிறையிலே அந்த மருந்து கடை அனுபவத்திலே சிறை கைதிகளுக்கு மருந்து வழங்க நியமிக்கப்படுகிறார். ஆனால் அங்கு எவருமே இவரிடம் வந்து மருந்து வாங்க வரவில்லை. தன்னுடைய மனைவி இவரிடம் அடிக்கடி இந்த நேர்மையான வார்த்தைகள் இவருடைய உள்ளத்திலே விதைத்தது. விதையாக அவரிலே வளர தொடங்கியது. அது என்ன? வில்லியம், உங்களுக்கு எழுத வரும் எத்தனையோ அனுபவங்களை பார்த்துருக்கிறீங்க, அனுபவித்திருக்கிறீங்க, அதையெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கதையாக எழுதி பத்திரிகைக்கு எழுதி அனுப்புங்க. இவருடைய மனைவி எப்போதுமே நேர்மறையாக இவருடைய இவருக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்விலே முரமாக மாறியது. சிறையிலே இருந்து எதிர்மறையாக நினைத்து கொண்டிருந்த தன்னுடைய வாழ்வே தான்
இந்த உலகத்திலே பிறந்தது வீண் என்று நினைத்து எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே அவருடைய மனைவி சொல் அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வின் உரமாக மாறியது. சிறையில் இருந்து கொண்டே தனக்கு ஒரு புனைப்பெயர் ஓ ஹென்றி என்று வைத்து கதைகள் எழுத ஆரம்பிக்கின்றார். மிகப்பெரிய வாசகர் வட்டம் இவருக்கு உருவாகிறது. ஓ ஹென்றி ஸ்டைல் என்ற அந்த பெயர் வைக்கின்றார். விறுவிறுப்பாக அவர் எழுதிய அந்த கதைகள் புத்தகங்களாக விட்டன. அவர் சொல்வார், நேர்மறையான எண்ணங்கள் தான் நான் பெரிய எழுத்தாளராக வர முடிந்தது என்று அவர் தன்னுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிறார். அன்புக்குள்ளே நாம் இந்த உலகத்திலே வாழும்போது இந்த உலகம் நம்மை கண்டிப்பாக, நாம் நல்லவர்களாக வாழ்கிறோம் நம்மை தூற்றும், இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக நேர்மை உள்ளவர்களாக நாம் வாழ்கிற பொழுது இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய பட்டம், இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு வாழ தெரியாது, இவன் வாழ லாக்கி இல்லாதவன் என்று இந்த உலகம் நம்மை தூற்றும். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. துன்பம் வருகிறதா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறதா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிறது என்றால் கடவுள் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நாம் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்திருக்கிறார். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த உலகை சார்ந்தவர்களாக நாம் வாழாமல் கடவுளை இறுக்கமாக பற்றி கொண்டு கடவுளிலே ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசையும் இந்த திருப்பல் வழியாக தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய எம் இறைவா, எம் நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அணிகள் சேர்த்து கொண்டு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்காமல் அனைவரும் இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யவே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை உணர்ந்திட நல்ல மனதினை தந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, இன்று உலகில் பரவி வரும் தீவிரமான கொரோனா தொற்று நோய் இரண்டாம் அலை மூன்றாம் அலை என்று எங்களை ஆட்டி படைக்கும் இவ்வேளையில் உமது வல்லமை மிக்க உறுதியான கரங்களால் மீட்டு இயேசுவின் இரத்தம் எங்களை காக்கும் என்ற நம்பிக்கையை நம் மனங்களில் பதிவு செய்து உலக மக்கள் அனைவரும் நற்சுகம் பெற்று அமைதியில் வாழ தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று உம் பணிக்கு எம்மை அழைத்த இறைவா, தேவ அழைத்தல் எந்த நிலையிலும் உண்டு என்பதை உணர்ந்து உமது பணி செவ்வனே செய்யவும் எம் தாய் நாட்டிலிருந்து உம் சேவைக்காய் வெளிநாடுகளில் சென்ற பணியாளர்கள் ஆயனின் பணிகளை சிறப்புடன் செய்திட நல்ல மனதினையும் உடல் நலத்தையும் உம்மேல் உறுதியான நம்பிக்கையுடன் அருள் பணிகள் செய்திட வேண்டும் என்றும் எம் பங்கிலும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று உயிர்த்த இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய குருவான எம் இறைவா, உம் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற குருக்களுக்காக வேண்டுகின்றோம். குறிப்பாக எம் பங்கு தந்தை அவர்களை அவர்கள் தங்களின் பணிவாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் பொறுமையுடனும் இன்முகத்துடனும் ஏற்றுக்கொள்ள தேவையான அருளை தர வேண்டும் என்று மூவோரு இறைவனின் உடனிருப்பு தந்தை அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைத்திட வேண்டும் என்றும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி உயிர்த்த இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இந்த திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள், மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கின் கருத்துக்கள், இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காக, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். குருக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே அழைப்பு என்ற இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்வோம்.
நம்முடைய பங்களிகளை அழைத்தல் உருவாக சிறப்பாக ஜெபிப்போம். நாம் யாராருக்கெல்லாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பானவத்திலே கொரோனா பெருந்தொற்றினால் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு ஜெபிப்பவர்கள், பல்வேறு நிலைகளிலே மருத்துவம் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், நம்மிடம் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெப உதவி கேட்டிருப்ப ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு தெய்வமே அழைத்தது நான் அல்லவா என்று சொல்லி இறை வார்த்தையை வாழ்வாக்கிட என்ற விருது வாக்கோடு என்னை உம்முடைய திருப்பிடத்திலே பணிசி அழைத்தீர், ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும் எடுத்து உம்முடைய கருவியாய் பயன்படுத்தும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, எனக்காக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழிய வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்று எனக்கு நீர் வழங்கியதே கனி உடனே ஒப்புக் கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி
பாடுவோம் தகுதியும் நீதியும் ஆண்டவரே காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்கா வாங்கிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையமையான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்துள்ளார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கனை துலகின் மாந்திரன் ஒரு மக்கள் இருக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் முற்று ஆகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இன்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவுறுந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலை ஆகிய அனுரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிட்டு எல்லா புகழும் மாட்சியும் ஏற்று உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும், ஆண்டவரே தீமைகளை திருமணம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதிகளுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதிகளுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். சமரியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மளுடைய காத்து நம்மினிலே வாழ்வு கழித்து செல்வதாக. ஆமென். என்னுடைய 11வது குருத்துவ திருநிலை பாட்டு நாளில் எனக்காக பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபிக்கின்ற, குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாளை அர்த்தமுள்ள வகையிலே சிறப்பித்த நம்முடைய
பாடல்கள் குழுவினர், குறிப்பாக பிராங்க்லின் ராஜேஷ் மற்றும் சமத் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பேரின் மாட்சிக்காக என் அர்ப்பணித்த நிலைப்பாட்டு ஆண்டு நாளில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசை வழங்குமாறாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புகழை பாடுவோம். தேற்றி காத்திடும் இந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். மாமரி எங்கள் அன்பு தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் இந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் இறைவனின் தாய் மரியே என்னை அரவணைத்து காப்பாயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் இறைவனின் தாய் மரியே என்னை அரவணைத்து காப்பாய். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.